பயம் ஒரு மோசமான எதிரிங்க. பயம்தான் நம்ம வாழ்க்கையில் பல காரியங்களில் தோல்வியில் கொண்டு போய் விடுது. அமெரிக்காவில் ஒரு பயங்கரமான கொலை செஞ்ச மனிதனுக்கு தூக்கிலிடப்படுறதா வேறு எப்படி தண்டிக்கிறதுன்னு சொல்லி பார்த்தாங்க. அவருடைய அப்பீலுக்கு அவருக்கு மரண தண்டனையிலேருந்து விடுதலை கொடுத்துடலான்னு சொல்லி யோசித்த போது அப்போது அவங்க ஒரு காரியத்தை பிளான் பண்ணாங்க. என்ன நினச்சாங்கன்னா, சரி இவனுக்கு ஒரு நல்ல பாடம் புகட்டலாம், ஆகவே இந்த மனிதனுக்கு கொஞ்சம் பயத்தை கொடுத்து இனிமேல் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட காரியம் செய்வதற்கு ஒரு பயம் வரணுன்றதுக்காக அவங்க சொன்னாங்க, பாம்பு உன்னை கொத்தி உனக்கு இதுதான் தீர்ப்பு, பாம்பு கடியில் செத்துருவேன்னு சொல்லி. சரின்னு சொல்லிட்டு அந்த நாள் வந்தது. இந்த கண்ணை கட்டினாங்க, அவங்க எல்லாரும் சுற்றி உட்காந்துட்டு சொன்னாங்க, உன் கடைசி ஆசையை சொல்லி எல்லாம் சொல்லி முடித்தாச்சு. அவன் கண்ணை கட்டின பிறகு என்ன பண்ணாங்கன்னா, ரெண்டு கம்பி இருக்குது பார்த்தீங்களா, அந்த கம்பி எடுத்து அவன் உடலில் இந்த பாம்பு கொத்துது பாருன்னு சொல்லி கொத்துட்டாங்க. அடுத்த நிமிஷம் அவன் ஐயோன்னு அலறி ரெண்டே நிமிஷத்தில் உயிர் பிரிஞ்சிருச்சு. ரெண்டு நிமிஷத்தில் அவனுடைய சரீரத்தை எடுத்து ஆராய்ஞ்சு பார்த்தா அதில் வந்து பாம்புடைய விஷம் மாதிரியே ஒரு விஷம் இந்த சிறை கைதி இந்த கொலை குற்றம் செய்தவனுடைய சரீரத்தில் வந்திருக்கிறது. அப்போது அதை ஆராய்ஞ்சு பார்த்த மருத்துவர்கள் சொல்கிறாங்களா, இவனுடைய பயமே அவனுடைய சரீரத்தில் இந்த விஷத்தை நச்சுத்தன்மையை உருவாக்கி இருக்குது. அவனுடைய பயம், அவனுடைய மனசுக்குள்ளே இருந்த பயம் உடம்புக்குள்ளே விஷமாக மாறி அந்த உடம்பே விஷத்தை ப்ரொடியூஸ் பண்ணி அதிலே சேர்த்துருக்கிறார். அன்பானந்தோடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இன்னைக்கு நம்மளை பார்த்து சொல்கிறார், கொரோனா பலவிதமான வியாதிகள் இதெல்லாம் வருதுன்னும் போது நம்ம என்ன செய்வது? பயம் வரதானே செய்யும். பயம் வரலாம், ஆனால் பயப்பட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது. பயம் வந்தாலும் நம்ம ஒன்றே ஒன்று செய்யணும், பைபிள் எடுத்து வாசித்து கடவுளுடைய வார்த்தை என்ன சொல்லுது. ஏசாயா 41:14 யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே நீ பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்கிறார், ஓ லிட்டில் வேர்ம் ஜேக்கப், புழுவ மாதிரி மிருதுவாக இருக்கிற யார் வேணால் கசக்கி போட்டுடலாம், நசுக்கிடலாம், மேலே நடந்துடலாம், அப்படிப்பட்ட புழு போல இருக்கிற யாக்கோபே நீ பயப்படாத, நான் உனக்கு துணை நிற்கிறேன். அன்பானதுடைய பிள்ளைகளே, புழுவும் புல்லட் ப்ரூஃபாக மாறுவதற்கு நம்முடைய ஆண்டவர் கூட இருந்தால் போதும். எது வந்து உங்களை தாக்குனாலும் சரி, எங்கே போனாலும் சரி, ஆண்டவர் சொல்கிறாரு நான் துணை நிற்கிறேன். பஸ்ஸில் போகிறீங்களா, பிளேனில் போகிறீங்களா, எந்த ட்ரெயினில் போனாலும் சரி, ஆஃபீஸ்க்கு போனாலும் சரி, ஆண்டவர் சொல்கிறார் நான் உனக்கு துணை நிற்கிறேன். இந்த நாள் ஆண்டவர் உங்களோட கூட நின்று உங்களை பாதுகாப்பு வளையமாக அவரே தன் சட்டைகளால் உங்களை மூடி மறைக்கப் போகிறார். பயப்படாதே, நான் துணை நிற்கிறேன்னு சொல்கிறார். வியாதி இல்லாத வாழ்க்கை, கடன் இல்லாத வாழ்க்கை உங்களுடைய வாழ்க்கையில் இன்னைக்கு கத்துற சொல்கிறார். நீ தைரியமாக அந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணு, நீ இருக்கிற லெவலை விட அடுத்த லெவலுக்கு நான் உன்னை கொண்டு போகிறேன். உங்களுக்கு தான் சொல்கிறாரு இந்த நாள், இந்த வருஷம் உங்கள் கேலண்டரில் மார்க் பண்ணிக்கோங்க. கத்தர் உங்களை பார்த்து சொல்கிறாரு நான் துணை நிற்கிறேன், நீ தைரியமாக போ, அந்த வேலை உனக்கு தான், அந்த பிளெஸ்ஸிங் உங்களுக்கு தான். இந்த வருஷம் நீங்கள் பயப்படாமல் அந்த வீட்டை கட்டுங்க, கடவுள் உங்களுக்கு எல்லாத்தையும் அவர் வாய்க்க பண்ணுவார். காட் பிளஸ் யூ, ஹாவ் அ வண்டர்ஃபுல் டே. காட் இஸ் யுவர் ஹெல்ப் அண்ட் ஹீ வில் டேக் கேர் ஆஃப் யூ. ஆமென்.